ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 2 கப் கோதுமை மாவு, 1 கப் பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகாய் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணியிருக்கேன், 1 துண்டு இஞ்சியும் ஸ்மால் பீசஸாக இருக்குது, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நான் ஃபஸ்ட்டே உப்பு ஆட் பண்ணுறேன்னா, அப்போ தான் இந்த வெங்காயத்துலலாம் உப்பு சேரும். நம்ம போண்டா சாப்பிடும்போது வெங்காயம் மட்டும் உப்பு இல்லாமல் இருக்கும். இப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னா எல்லாமே ஈவனாக இருக்கும். இப்போ இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இப்போ நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஈவனாக எல்லாமே மிக்ஸ் ஆகும். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் போட்டோம்னா கொஞ்சம் டைஜஷன் நல்லாகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம், கையிலே பிசைஞ்சுக்கலாம். அப்போ தான் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட போண்டா மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கணும் மிக்ஸ் வந்து. இப்போ நம்ம 1 மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் ஆயில் ஊற்றிடுவோம். இப்போ நம்ம போண்டா மிக்ஸ் எடுத்து கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக போடுங்க. அப்போ தான் ஈவனாக பார்த்தீங்கன்னா வேகும். இப்போ லைட்டாக பரட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், கலரே சூப்பராக இருக்குது. நம்மளோட போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆயில் பாருங்கள், நம்ம ஊற்றின மாதிரியே அப்படியே கிளியராக இருக்கும். இந்த போண்டாலையும் ஆயில் எதுவுமே இருக்காது. இப்போ பாருங்கள், நம்மளோட போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது டீக்கு வந்து சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும் டீ டைமுக்கு. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது நம்ம கோதுமை மாவில் பண்ணதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இது வந்து கோதுமை மாவில் பண்ணனால ஹார்டாக இருக்காது, நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. தேங்க்யூ ஸோ மச்.